என்னதான் நம்ம அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து புது வாழ்க்கைய ஆரம்பிச்சாலும் புதுசா வர சொந்தத்தை நம்ம சந்தோஷமா வச்சுக்கணும் இல்லையா? எப்படி நாம சந்தோஷமா வச்சுக்கிறது? ஒண்ணு, நாம காட்டுற அன்பும் பாசமும், எல்லாத்தையும் அனுசரிச்சு போற மனப்பான்மை, முக்கியமா நாம சமைக்கிற சமையல், அன்பு பாசம் அக்கறை, இதெல்லாம் எப்படின்னு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சுவைய சமைக்கிறது எப்படின்னு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா என்ன? அதுக்கு நம்ம முன்னோர்களோட பாரம்பரியமும் கைப்பக்குவமும் ஒரு எள்ளளவாவது வேணும் இல்லையா? அதுக்குன்னு இந்த காலத்திலயும் நம்மளால அரைச்சிட்டும் பொடிச்சிட்டுமா இருக்க முடியும். அதுக்கான ஒரே வழிதான் ராவணன் மசாலா. நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சு பொடித்து நம் முன்னோர்களோட பாரம்பரியமும் கைப்பக்குவமும் ஒரு எள்ளளவு கூட குறையாம நமக்காக கொடுத்திருக்காங்க. இதனாலதான் இத நம்ம சமையல் அறையில இல்லத்தரசிகளின் இனிய நண்பன் சொல்றோம். ராவணன் மசாலா, இல்லத்தரசிகளின் இனிய நண்பன். அன்பு பாசம் அக்கறை, இதெல்லாம் எப்படின்னு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா சுவைய சமைக்கிறது எப்படின்னு மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா என்ன? அதுக்கான ஒரே வழிதான் ராவணன் மசாலா. ராவணன் மசாலா, இல்லத்தரசிகளின் இனிய நண்பன். நல்லா சுத்தம் பண்ணி அரைச்சு பொடித்து நம் முன்னோர்களோட பாரம்பரியமும் கைப்பக்குவமும் ஒரு எள்ளளவு கூட குறையாம நமக்காக கொடுத்திருக்காங்க. இதனாலதான் இத நம்ம சமையல் அறையில இல்லத்தரசிகளின் இனிய நண்பன் சொல்றோம். ராவணன் மசாலா, இல்லத்தரசிகளின் இனிய நண்பன்.